இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிளே ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிளே ஸ்கூல்னால் நம்ம ஊரில் அங்கன்வாடி, பாலவாடி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நர்சரி. அதே மாதிரி தான் இங்கே பிளே ஸ்கூல் எப்படி இருக்கும், அவங்களோட டைமிங் எப்படி, எப்படி குழந்தைங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி டேக் கேர் பண்ணிப்பாங்கன்றதை பற்றியெல்லாம் இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டேன். உங்களுக்கு இது சுற்றி காமிச்சே நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பிளே ஸ்கூல் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரி. இங்கே வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து பிளே ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுறாங்க, மார்னிங் 9 to 10:30. இங்கே வந்து 6 months பேபியிலேருந்து 4 years சில்ட்ரன்ஸ் வரைக்கும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலி ஃப்ரீ தான். இது எந்த பிளேஸ்ன்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தாராளமாக வாங்க. இதுக்கு ப்ரீ புக்கிங் எதுவும் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக வரலாம் ஃப்ரைடே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வந்து இங்கே மெயினாக இந்த இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து சில்ட்ரன்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்ரி வீக் ஏதாவது ஒரு டே வந்து ஸ்பெஷலாக அவங்க வந்து பிளே ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரீ தான். இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எங்கள் வீடு சரௌண்டிங்கில் இருக்கிற கம்யூனிட்டி சென்டர்னு சொல்லியிருக்கு, அங்கே வந்து எவ்ரி டியூஸ்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து எவ்ரி தேர்ஸ்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு டைமிங்ன்றது அவங்க வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ் மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்காகட்டும் கேரிங் ஷேரிங் எல்லாம் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் மெயினாக வந்து இந்த பிளே ஸ்கூல்ன்றது நடத்துகிறது. ஆக்சுவலாக வந்து இந்த பிளேஸ் நான் மற்ற குழந்தைங்களை எதுவுமே இதில் கவர் பண்ண முடியாது. நான் பெர்மிஷன் கேட்கல, அவங்க ஜஸ்ட் உங்கள் கிட்ட மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள், உள்ளே நீங்கள் ஷூட் பண்ணலாம் தாராளமாக, பட் வேறு குழந்தைங்களை யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து என்னோட பையனை மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லா விதமான டாய்ஸும் இருக்கும், பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 hour வந்து பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் மெயினான இது. வந்து மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு இங்கே நிறைய டாய்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு குழந்தைங்களும் நிறைய டாய்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஷேரிங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணி விளையாடணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ஸ்லேருந்தே அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அதான் இதோட மெயின் ஃபோக்கஸு. ஃபர்ஸ்ட் 1 hour வந்து பசங்க நல்லா விளையாடுவாங்க, அந்த விளையாடி எல்லாத்துக்கப்புறம் அந்த 1 hour முடிஞ்ச பிறகு உடனே அந்த டாய்ஸ் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்நாக்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ குழந்தைங்க எல்லோரும் லைன் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே அது ஒரு ஷேரிங் தான், என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருத்தரும் க்யூ நின்று நம்ம க்யூ நின்று வாங்கணுன்றது சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த சாப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது, இங்கே வந்து சிக்கன் இருக்குது, சிக்கனை கோழி வளர்த்துறாங்க இந்த ஸ்கூல்லையே, என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்நாக்ஸோட பேலன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கோழிங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த கோழிங்க அதை சாப்பிடக்குள்ள குழந்தைங்க எல்லாருமே அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அனிமல்ஸ்க்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி கொடுக்கறது, எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் தான் இங்கே வந்து மெயினாக வந்து சொல்லி கொடுக்குறது. இந்த சிக்கன் எல்லாம் இந்த சிக்கன்ஸ்க்கெல்லாம் ஃபுட் கொடுத்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து விளையாடி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி டைம் ஸ்டார்ட் ஆகும். எல்லா பசங்களும் வந்து கேதர் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டீச்சரை வந்து அங்கே ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டோரி டைம் முடிஞ்சு உடனே அவங்க ரைம்ஸ் பாடுவாங்க, அந்த ரைம்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பிளே ஸ்கூலுன்றது இன்னொரு மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு வரணுன்ற தாட்டை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் மெயினாக இந்த பிளே ஸ்கூலோட ஃபோக்கஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வீடியோ அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களோட ஃபேஸ் காமிக்க வேண்டாமேன்னு சொல்லி நான் அதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், அந்த ரைம் செக்ஷன் முடிஞ்சோட பிளே ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பட் பிளே ஸ்கூல் முடிஞ்சு கிளம்புறதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, இந்த லைப்ரரி அட்டாச்சர் பிளே ஸ்கூல்ன்றதுனால ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கிட்ஸ்க்கும் 5 books மாதிரி கொடுத்துருவாங்க. அது நம்மளோட இஷ்டம் தான், நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து புக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுவும் டோட்டலி ஃப்ரீ தான். இதுதான் இங்கே இருக்கிற பிளே ஸ்கூலோட சிஸ்டம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது இனி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், பிளே ஸ்கூலை பற்றி உங்களுக்கு இனி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.